Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு காட்டில் ஒரு புலி இருந்தது. அந்த புலி அப்போதான் வேட்டையாடி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு குளத்தை நோக்கி போயிட்டு இருந்தது. தண்ணி வந்து அது கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால நீர்நிலைகளெல்லாம் வற்றி போய் ரொம்ப கம்மியான அளவில் தான் தண்ணீரே அந்த காட்டில் இருந்தது. இந்த புலி தாகத்தால் ரொம்ப தவிச்சு போய் அந்த குளத்துக்கு போய் தண்ணி குடிக்கிறதுக்கு போச்சு. அப்போது அதே நேரம் அந்த குளத்தில் ஒரு பன்றியும் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அந்த பன்றி குட்டி எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்னா, அப்படியே பிங்க் கலரில் கொழு கொழுன்னு மொழு மொழுன்னு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பன்னிக்குட்டியும் தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. ஆனால் இந்த புலி பன்னிக்குட்டியெல்லாம் கவனிக்கவே இல்லை, நேராக போய் தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சது. ஆனால் திடீர்னு அந்த நீர்நிலையில் வந்து ஆக்சுவலாக தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அந்த குளத்தில் ஒரே சேரும் சகதியுமா ஏதோ ஒரு வாடை அடிச்சுது. அதனால் இந்த புலிக்கு வந்து அந்த தண்ணியை குடிக்க முடியல. அதனால் அது திரும்பி போயிடுச்சு. இந்த பன்னிக்குட்டி என்ன நினச்சிக்கிச்சு, முதல்ல புலியை பார்த்ததும் பயந்துருச்சு, தன்னை தான் இது அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு. ஆனால் புலி வந்து அந்த பன்னிக்குட்டியை கண்டுக்கவே இல்லை, அது தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுது. ஆனால் திடீர்னு தண்ணி குடிக்காமல் திரும்பி போச்சு. போனதும் இது என்ன நினச்சிக்கிச்சு இந்த பன்னிக்குட்டி, ஆஹா, நம்மளை பார்த்து பயந்து போய் இந்த புலி நம்மளை அட்டாக் பண்ணலை, நாம் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், புலியும் சேர்ந்து தண்ணி குடிச்சா தண்ணீர் எச்சையாயிடும், நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த புலி திரும்பி போகுது. நாம நம்மளுடைய பலம் நமக்கே தெரியலப்பா, நாம வந்து பெரிய பலசாலி போல இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய இருமாப்புல இது புலி பின்னாடியே போய் புலிய வம்புக்கு இழுக்குது. ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க, சண்டை போட்டு போகலாம், நீங்க பாட்டுக்கு போறீங்க, எவ்வளோ பெரிய ஆள் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. புலிக்கு தாகம் தாங்கலை, வயிறு முட்டை வேற சாப்பிட்ருக்கு, அதுக்கு இப்போ பசி இல்லை, அதுக்கு பன்னிக்குட்டி இப்போ தேவையில்லை, அதுக்கு தேவை தண்ணி. இது பன்னிக்குட்டிக்கு தெரியுமோ? தெரியாது. அதனால இது நடந்துக்கிட்டே புலி என்ன சொல்லுது, ஏ, எனக்கு இப்போ உன்னை வந்து ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, போப்போ அப்படிங்குது. ஆ, நான் இங்கே ஒருத்தர் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க, மரியாதையா நின்னு பதில் சொல்லிட்டு போ, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு இந்த பன்னிக்குட்டி ரொம்ப தைரியமா கத்துனதும் இந்த புலி ஒரு நிமிஷம் நின்று திரும்பி பார்த்து, நாட் நவ், இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை, நாளைக்கு இதே இடத்துக்கு வா, பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்ட்டு இது போயிடுது. அப்பவும் இந்த மூளைக்கட்ட பன்னிக்குட்டி, நம்மளை பார்த்து பயந்து போயிட்டாரு, நாம போய் வலு சண்டைக்கு இழுத்தோம், அவரு வரல, அவர்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, சக்தி இல்லாத புலியா இருக்கும் அப்படின்னு அந்த இருமாப்போடையே ஒரு வீட்டுக்கு போறார். அவருடைய அந்த பன்னிக்குட்டியோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அக்கா தம்பி தங்கச்சி அண்ணன் எல்லாம் வந்து, ஏய், என்ன இது தோரணையே வித்தியாசமா வருது, என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் யார் தெரியுமா அப்படின்னு பெருசா பில்டப் கொடுக்குறாரு இவரு. புலியோடையும் இவரோடையும் இவருக்கும் நடந்த சம்பாஷணையை அவர் சொல்றாரு. இப்படி கடைசியில புலியை வம்பு கிழித்து நாளைக்கு புலியை மீட் பண்ண போற விஷயத்தையும் சொல்றாரு. எல்லாரும் திட்டுறாங்க, உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு ஏதாவது இருக்கா, நீ ஒரு கொழு மொழுன்னு இருக்கிற ஒரு பன்னிக்குட்டி, உன்னை ஒரு தட்டிலேயே அந்த புலியை வந்து ஸ்வீகாரம் கபலீகாரம் பண்ணிடும், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு திட்டுறாங்க. அந்த புலிக்கு சக்தி இல்லைன்னு நினைக்கிறேன், என்னை பார்த்து அது உடனே போயிருச்சு, நான் வம்புழுத்தும் அதை நிக்கலைன்னு இவரு வந்து பிரதாபம் பண்றாரு. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, அட லூசே, அந்த குளத்துல ஏதோ ஸ்மெல்லு கில்லு அடிச்சிருக்கோம், நானும் அந்த குளத்துக்கிட்ட போயிருக்கேன், சில சமயம் அந்த தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்காது, அதனாலதான் புலி போயிருக்கோம், இல்ல அந்த புலி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம், அதனாலதான், இல்லைன்னா உன நாளைக்கு வர சொல்லுமா, உன் கதை அவ்வளோதான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் தான் உரைக்குது இந்த பன்னிக்குட்டிக்கு. ஆடா டா டா டா, என்னடா நாம் இப்படி ஒரு வம்புல மாட்டிக்கிட்டமே, இந்த வாயை சும்மா வச்சில்லாம போய் கொடுத்து வேலியில போற ஓனான எடுத்து மடியில விட்டுக்கிட்டமே, என்னடா அப்படின்னு அப்படியே பம்முது, கை கால்லாம் உதறுது. அவங்க தாத்தா இதை பார்த்துட்டு வந்து சொல்றாரு, இதுக்காகலாம் பயப்படாத, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்,
நான் நாளில இருந்து வீட்டை விட்டு வெளியிலயே போலப்பா, நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்குது பன்னிக்குட்டி. டேய், திடீர்னு ஞானோதயம் வந்து பயந்து நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்தேன்னா உன்னை தேடிட்டு அந்த புலி இங்கே வந்துடும், உன்னையும் சேர்த்து எங்க எல்லாரையும் அது கபலீகரம் பண்ணிட்டு போயிடும், நான் உனக்கு ஐடியா பண்றேன், சொல்றத கேளு அப்படிங்கிறாரு தாத்தா. என்ன தாத்தா ஐடியா அப்படின்னு இந்த பன்னிக்குட்டி கேக்குது. காதோட ஒரு ஐடியா சொல்றார். சரி சரின்னு பன்னிக்குட்டி அந்த ஐடியாவை கேட்டுட்டு நிம்மதியா தூங்குது. அடுத்த நாள் புலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு சொன்ன இடத்துல. இன்னும் இந்த பன்னி பயல காணமே, அவன் வரட்டும் நான் பாத்துக்கிறேன், வராம போனானா வீட்டுல போய் எல்லாரையும் காலி பண்ணிட வேண்டியதுதான் அப்படி இப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பன்னி வருது. பார்த்தா புலி பன்னிய பார்த்து பின்னாடி போகுது, அவரு பின் வாங்குறாரு. என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா, காட்டிலேயே எங்க கலீஜி இருக்குமோ, எங்க அசிங்கம் இருக்குமோ, எங்க அழுக்கு இருக்குமோ, எங்க சேர் இருக்குமோ, அந்த இடத்துல எல்லாம் போய் இந்த பன்னி வந்து உருண்டு புரண்டு அந்த சேரு, அந்த அழுக்கு, அந்த அசிங்கம் எல்லாம் தன் உடம்புல நல்லா காயிற மாதிரி வெயில்ல நின்று வருது. அதை சுத்தி ஒரே நாத்தம் ஈ மொக்கிது. தைரியமா வருது பன்னி. இந்த புலி அந்த நாத்தத்தை, அந்த உருவத்தை தாங்க முடியாம, ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க நீ உன்ன, அடக்கடவுளே, நான் டேஸ்டியான சூப்பரான பிங்க் கலர்ல இருக்கிற பிக் ஃபிளஷ் சாப்பிடலான்னு வந்தேன், பன்னிக்கறி சாப்பிடலான்னு வந்தேன், நீ என்ன இப்படி வந்து நிக்கிற, ஹு நாத்தம் தேங்கலப்பு அப்படிங்கிறாரு. பன்னி வந்து, நீங்க தான் என்ன வர சொன்னீங்க, நான் வர வழியில இந்த மாதிரி சேத்துல தடுக்கி விழுந்துட்டேன், அந்த சேத்துல என்ன இருந்துச்சோ எனக்கு தெரியல, நீங்க லேட்டாடும் திட்டுவீங்களேன்னு சொல்லி நான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. தாங்கல, நீ கிளம்பி இடத்த காலி பண்ணு அப்படின்னு அந்த புலி போயிடுது. அதுல இருந்து இந்த பன்னிக்குட்டி என்ன பண்ணுது, இன்னைக்கு ஒரு நாள் புலி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், திரும்ப நாளைக்கு மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு தினமும் அது சேத்துல உருண்டு புரண்டு தன் மேல அசிங்கத்தை அப்பிக்கிட்டு வருது. இந்த பன்னிய பார்த்துதான் மற்ற பன்னிங்களும் தங்களை காட்டு மிருகங்கள் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு சேத்துல உருண்டு வராங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஃபோக் டெய்ல் தான் இந்த கதை. பன்னிக்குட்டி எப்படி வந்தாலும் எப்படி இருந்தாலும் சமயோசிதமா யோசிச்சு தன்னுடைய ஆபத்துல இருந்து தன் உயிரை அது காப்பாத்திக்குச்சு. தாத்தா சொன்ன கதையில, தாத்தா சொன்ன ஐடியாவை வச்சுக்கிட்டு இந்த கதையில அந்த பன்னிக்குட்டி எஸ்கேப் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அனுபவம் வாய்ந்தவங்க, இல்லை அந்த விஷயத்தில் அந்த ஒரு பிரச்சனையை ஏற்கனவே ஃபேஸ் பண்ணவங்க சொல்கிற ஐடியாஸ், சொல்கிற விஷயங்களை கேட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நாம் தீர்க்கறதுக்கு யோசிக்கலாம். இல்லை அவங்களுடைய அனுபவத்தை ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்திட்டு போகலாம். இன்னைக்கு இந்த கதையோட உங்களை நான் சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.